சொந்த நாட்டுக்காக விளையாடுற எல்லா போட்டியுமே முக்கியமானதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா. இது தொடர்பா பேசின ரோஹித், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான தரவரிசையில எந்த டீம் வேணாலும் மேல வரலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறப்ப மீதம் இருக்கிற தொடர்கள்ல ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கணும். அடுத்த 2 மாதங்கள்ல விளையாட உள்ள போட்டிகள் முக்கியமானதுன்னும் அதனால டெஸ்ட் போட்டிகள்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நாளைக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடக்க இருக்கு. இந்த நிலையில இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. பயிற்சிக்கு நடுவுல அஸ்வினின் பிறந்த நாளை ஒட்டி கேக்கு வெட்டிய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு. இந்திய அணியோட முன்னாள் வீரரான தினேஷ் கார்த்திக் கௌதம் கம்பீரின் அக்ரெசிவ் பிஹேவியர் தொடர்பா பேசியிருக்கிறாரு. கம்பீர் எப்போதுமே தனது அணி வீரர்களை பாதுகாக்கத்தான் கோபப்படுவாருன்னும், அவர் கோபப்படும் போதெல்லாம் அவர் இருக்கும் அணிக்கு சில நன்மைகள் கிடைச்சிருக்குன்னும், இதனாலேயே வீரர்கள் கம்பீர விரும்புவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு தினேஷ் கார்த்திக். மேலும் கம்பீர் தேவையில்லாம கோபப்படுற ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.